GT Holidays presents Galata's DD Fans Festival. Associate sponsor The Mom Store, celebrating motherhood. Hospitality partner Crown Plaza, Chennai. To my dearest DD, congratulations on the amazing journey that you've had, Kanna. எப்பவுமே ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அதுக்கு உங்களுடைய 100% எஃபர்ட் ஆனஸ்டியை கொடுப்பீங்க. மோர் தென் ஆல் ஆஃப் வாட் யூ இன்வெஸ்ட் இன் த ஷோ, யாரெல்லாம் வந்து அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையுமே ராஜா மாதிரி ராணி மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், அண்ட் அந்த மனசு உங்ககிட்ட ரொம்ப அழகாகவே இருக்கு. எனக்கு உங்களை பர்சனலாகவும் தெரியும், ப்ரொஃபஷனலாகவும் தெரியும், அண்ட் ஐ ஹாவ் இம்மென்ஸ் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஃபார் யூ. The way you've taken care of yourself, your family, or periya periya inspiration neenga, and eppadi namakku cinema ku ore superstar irukkaangalo tholaikaatchikkum ore superstar da engaloda DD, and thalaivar nirandram madri tholaikaatchikkum nammaloda DD nirandram. Wishing you only the best, Thangam. Stay the amazing that you are. தொடர்ந்து உங்களுடைய ப்ராட்காஸ்ட் டிடிஸ் கிரீன் மைக்காக இருக்கட்டும், டிடிஸ் ஹவுஸ் ஆஃப் ஃபேஷனாக இருக்கட்டும், டிடியோட ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், டிடி ஆஸ் அன் ஆங்கர், ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ பாட்காஸ்டர், எந்த ஒரு பரிமாணம் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே அதை தொடர்ந்து வெற்றி பயணமாக தான் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ கைண்ட் ஆஃப் ஹர், ஸோ கைண்ட் ஆஃப் ஹர். என்ன ஒரு பர்சனாலிட்டி, அவங்க என்ன டேலண்ட், அவங்களால சீரியஸாகவும் ஒரு ஷோ பண்ண முடியும், ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகணுனாலும் அவங்களால கொண்டு போக முடியும், அதை ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் பண்ணுனாலும் அவங்களால பண்ண முடியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆங்கிலத்தில் பண்ணுனாலும் அவங்களால பண்ண முடியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியில் பண்ணுனாலும் அவங்களால பண்ண முடியும். அந்த மாதிரி ஆங்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. எல்லா லாங்குவேஜ்லேயும் அவ்வளோ ஒரு ஆளுமை அவங்களுக்கு இருக்கும், அண்ட் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹியூமரையும் கலப்பாங்க, சீரியஸ்னஸையும் கலப்பாங்க. எங்கே அதை ஏற்றணும், எங்கே அதை இறக்கணும் அப்படின்னு ஒரு பெயிண்டர் மாதிரி அவங்க ஷோஸை செதுக்குவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணுற அந்த சரிகமை பார்க்க அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பாராட்டும் ஷீ அப்சல்யூட்லி டிசர்வ்ஸ் இட். அண்ட் எப்போவுமே இன்னைக்குன்னு இல்லைங்க, எப்போவுமே ஷீ ஹாஸ், அவங்க எப்போவுமே ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அது எனக்கே சம்டைம்ஸ் ஆச்சரியமாக இருக்குது, எதுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே நமக்கு. ஷீஸ் ஈவன் மோ, ஷீஸ் ஈக்குவல் ஈவன் மோ பெட்டர், அப்படி தான் அவங்க. ஆனால் ஷீ நெவர் டஸ் தட், அவங்க எப்பவுமே அது கொடுப்பாங்க. அது வந்து வேற எந்த ஆங்கர்ஸ் கிட்டையுமே பார்க்க முடியாது. தட் இஸ் ஓன்லி ஒன் அண்ட் ஓன்லி அச்சுமா. அது கொடுக்கும்போது அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஷீ இஸ் ஸோ கான்ஃபிடென்ட் அபவுட் ஹர் செல்ஃப். வேற எதுவுமே அவங்கள கொஞ்சம் கூட அசைக்கவோ இல்லை ஒரு சின்ன டவுட் வரதோ அவங்களுக்கு அது இல்லைங்கன்னா, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் அவங்க. ஸோ அது வந்து, அண்ட் இப்போது ஜாரா வந்து ஷீ இஸ் டூயிங் ஸோ வெல், அண்ட் ஐ வாண்ட் ஹர் டு, நான் எப்போவுமே நினைப்பேன் நானும் நீங்கள் பண்ணது இல்லை அக்கா இவங்கெல்லாம் பண்ணதை விட ஜாரா இதை விடலாம் பெரிய லெவலில் தான் அவங்க பண்ணணும். ஜாரா வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் டு டூ இன் ஹர் லைஃப், தட் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியான ஒரு பர்சனாக இருக்கணும். ஹாப்பி சக்ஸஸ்ஃபுல்ங்கிறது ஐ மீன் நாட் பை த மனி ஆர் எனி திங், பை ஜஸ்ட் பீங் ஹாப்பி, சந்தோஷம் மட்டுமே அந்த குழந்தைக்கு வந்து சேரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் வே ஐ கேன் கிவ் இட் பேக் டு ஹர் நினைக்கிறேன், அந்த தாட் தான். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ அச்சுமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ரொம்ப பெரிய வார்த்தைகள் சொல்லிட்டீங்க, அது உண்மை கிடையாது, பட் அது உண்மை இல்லைன்னு நான் அதை மறுத்துட்டு, பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன அன்புக்காக நான் அதை ஏற்றுக்க போகிறேனே தவிர அது உண்மை கிடையாது. யூ நோ த சோ மெனி ஆஃப் அஸ் ஹூ ஆர் டூயிங் ஸோ வெல், ஸோ ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் வி மேக் தட் ஸ்டார், ஐ திங்க் தட் யூனிவர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை சோ தேங்க்யூ. ஸோ நான் சொல்கிற ஃபாலோயிங் பர்சனாலிட்டிஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொஃபஷன் கொடுக்கணும்னா என்ன வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு நம்ம விஜய் சார். விஜய் சார்க்கா? டீச்சர், மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர். அவர் மாதிரி மாஸ்டர் கிடைச்சா எப்படி இருக்கும் பசங்களுக்கு? சூப்பரா இருக்கும். நான் சும்மா பாக்கிறதுக்காகவே போவேன். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் இல்லை. இப்போ கூட ரீசெண்டாக அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பண்றாரு, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதெல்லாம் எவ்வளோ மோட்டிவேஷனலான ஒரு விஷயம். ஸோ மாஸ்டர், மாஸ்டர். ஓகே. அஜித் சார், ரேசர், ஒரு ஷூமாக்கர் மாதிரி பயங்கரமான ரேசர், அப்படியே பறக்கணும், தெரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக அவரை நான் பார்க்க விருப்பப்படுறேன். அதில் ரேசிங் நான் வந்து சொல்லுவேன். சூப்பர். தனுஷ் சார், அவரையும் டீச்சர் தான் எனக்கு டக்குன்னு தோணுது. மேபி ஒரு டாக்டர், டாக்டர், யா டாக்டர் ஆயிருக்கலாம், ஏன்னா அவங்க குடும்பத்தில் எல்லாருமே டாக்டர் தான், மிச்சம் ரெண்டு பேரும் டாக்டர், அதனால அது அவர் பிளட்ல இருக்கலாம். அண்ட் வந்துட்டு அந்த ப்ரெசிஷன், ஒரு சின்ன விஷயத்த கூட அவர் எவ்வளோ நுணுக்கமாக யோசிச்சு அவ்வளோ மூளையாக அந்த மாதிரி எதா இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய
பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி கூட ஆயிருக்கலாம். ஏன்னா பயங்கர மூளை அவருக்கு, அவரோட மூளை தான். ஐம் எ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் தட் பிரெயின். அந்த பிரெயின் எப்படி சார் அப்படி ஒர்க் பண்ணுது, அவ்வளோ மூளை எப்படி. அண்ட் அந்த மூளையிலேருந்து எப்பவுமே சொல்லுவோம், ஒரு நரம்பு அது ஹார்ட்டுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு அதில் ஒரு எம்பத்தி, ஒரு ஒரு லைஃப் அந்த மூளையில் இருக்குது. அதில் ஒரு ஒரு அழகான ஒரு லவ் அதில் இருக்கும். அதனால அது சூப்பர். ஓகே, எஸ்டிஆர். STR can be anything and everything he wants to be. Oh, yeah, okay. He can be anything. He is a... அவர்ல ஒரு ப்ராடஜிங்க. அவர்லாம் அவருக்கு என்ன தெரியாது, என்ன வராது சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும். அது அவருக்கு ரொம்ப ஈஸியாகவும் வந்துருச்சு. அது வந்து அவர் பிறவியிலே அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். அவர் கிஃப்டட் சைல்டு. அவர் ஆக்சுவலி பிளெஸ்டு சைல்டை விட இஸ் அ கிஃப்டட் சைல்டு. அவர் என்ன வேணால் இருக்கலாம் நான் சொல்லுவேன். He can be anything. Anything. Super. Okay, இப்போ வந்து this or that, இது ரெண்டுல ஏதா ஒன்னு நீங்க வந்து சூஸ் பண்ணனும். ஜோடி நம்பர் 1 காஃபி வித் டிடியா. ஐயோ ஐயோ, அப்பாடா யோசிக்கிற மாதிரி ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். ஓ, ரெண்டுமே கஷ்டமானதா. நானே சிந்திச்ச வேற இந்த கேள்வி. ரெண்டுமே பிளாக்பஸ்டர் ஷோ ஆச்சே. கொஞ்சம் லைட் அப்படி ஒரு பாயிண்ட் 0.25 ல ஏதா ஒன்னு. காஃபி வித் டி. காஃபி வித் டி. யா யா. சூப்பர். அதே மாதிரி ஆப்ஷன் இது ரெண்டுல ஒன்னு. தலைவருக்கு பொண்ணா, தளபதிக்கு ஹீரோயினா, எது சூஸ் பண்ணுவீங்க? ஐயோ, கஷ்டமா இருக்கே. தளபதிக்கு ஹீரோயின். யாரு கிடைக்கும் அவரோட ஹீரோயின்? இப்ப நான் போய் அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒரு ஹீரோயின் சான்ஸ் ஏச்சி. உனக்கெல்லாம் அப்படிதானே நினைப்பாங்க. அதனால அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. நினைக்க மாட்டாங்களா? சரி, அப்படி நினைக்காத ஒரு காலம் வரும்போது மேபி அவருக்கு ஹீரோயினா இருக்கிறது எனக்கு. அப்படியா? ஓகே, ஹாலிவுட் போறோம், இங்கிலீஷ்ல பண்றோம். இப்போ வந்து ஆஸ்கர் ஸ்டேஜ்ல உங்களை ஹோஸ்ட் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. ஓகே, ஆனா உங்ககிட்ட ஒரு பொறுப்பையும் சேர்த்து கொடுத்துறாங்க. ஒரு மேல் கோ ஆங்கர் மட்டும் கூட கூட்டுவாமா, இல்ல மேல் கூட ஏதோ ஒரு கோ ஆங்கர் கூட கூட்டுவாமா, அப்படின்னா யார கூட்டு போவீங்க? அச்சுமாவை தான் கூட்டிட்டு போவேன். ஆமா ஆமா, சூப்பர். மேல் நீங்க சொல்லி இருந்தாலும் நான் மேல் தான் வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பேன். அப்படி மேல் சொல்லியிருந்தேன், டெஃபினட்டாக தீபக் தான். இது லாங் ஸ்டாண்டிங் ஒரு கோஹோஸ்ட். பட் அப்படி இல்லைன்னா அச்சுமாவை கூப்பிட்டு போவேன். ஏன்னா எனக்கே ஒரு ஸ்ட்ரெங்க் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் கேட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது, ஆர் எந்த எந்த பர்சனாலிட்டி ஹீரோ ஆர் ஹீரோயின் ஞாபகம் வருது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சூப்பர் ஃபிட். சூப்பர் ஃபிட்டா? தலைவர் தான் எவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு. என்னமோ, இன்னும் 1 hour நின்று பேசுகிறாரு. இதுக்கு மேலே என்ன ஃபிட்டு வேணும் எனக்கு ஒன்றும் புரியலையே. 72 வயசுல அது முடியுதுன்னா அவரை விட வேற யாருங்க ஃபிட்டு? யாருமே கிடையாது. ஓகே, வெல் ட்ரெஸ்ட். ஒரு நல்ல எங்க போனாலும் யார் வேணா சொல்லலாம், ஹீரோவும் சொல்லலாம் ஹீரோயின். யார் ஞாபகம்? அஜித் சார் தான். எப்பவுமே ஒரு ஒரு சொஃபிஸ்டிகேட்டடா அவர் ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. எப்பவுமே லைட்டா இப்படி இப்படி கூட இருக்காது. அவரோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எப்பவுமே சொல்லுவேன், எங்க பாட்டி சொல்லுவேன், நீ ட்ரெஸ் பண்றது அடுத்தவங்களுக்கு கொடுக்குற, இப்ப உங்களை பார்க்க வரேன்னா நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்ட்டு. அது வந்து பார்க்கும்போது அஜித் சார் வந்து வெரி வெல் ட்ரெஸ். அவரோட கோட்டு, அவர் ஏர்போர்ட் கூட போகும்போது பாருங்களேன், ஒரு கோட் போட்டு ஒரு நீட்டா கரெக்டா, நம்ம நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றோம், நம்ம ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் பார்த்தா அந்த மாதிரி இருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஓகே, ரொம்ப கியூட் அப்படி சொன்னா யாரு ஞாபகம் வரும்? தளபதி. கியூட், அழகு. அப்படியே அந்த லியோல இப்ப ஒரு நாரடி தான், அதுல ஒரு போஸ்ட்ல அப்படி நிப்பாரு, அந்த ஹேண்ட், அந்த ஸ்டான்ஸ், அந்த போஸ். ஐ திங்க் கில்லி அடிச்ச கில்லி வருவாண்டா அதோட ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். அது அந்த போஸ் எவ்வளோ அழகா இருக்கும். அந்த கை வச்சிருக்க விதம், அந்த அந்த ஸ்டான்ஸ், அதெல்லாம் கியூட்னா அது தளபதி தான். சூப்பர். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது அடுத்த க்வெஸ்சன், ரேங்க் த ஃபாலோயிங் ஆக்டர்ஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் செக்ஸ் அப்பீல். எப்படி கரெக்டாக சொல்லிட்டேன்? செக்ஸ் அப்பீலா? சரி, ஓகே. ஓகேவா? சூப்பர் ஸ்டார், தளபதி, அஜித் சார், எஸ்டிஆர், எஸ்கே, சூர்யா சார், விக்ரம். ஐயோ, இது என்னது இது? எட்டாவது இது பெனால்டி யோசிச்சுட்டு வாங்க, அதுவே பண்ணிடலாம். இது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் முடியாதுங்க. வாய்ப்பு. சரி, ஓகே. விஜய் சார், அஜித் சார், சூர்யா சார், விக்ரம் சார், நாளை பேர் டக்குன்னு டக்குன்னு பாருங்க. விஜய் சார், அஜித் சார், சூர்யா சார், விக்ரம் சார். செக்ஸ் அப்பீலா எனக்கு தோன்ற மாதிரியா? ஐயோ ஐயோ, சொன்னமே சியான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா ஐ திங்க் இஸ் த எல்டஸ்ட் அண்ட் அவர் அந்த எல்டஸ்ட். இதில் அவர் அப்படி ஒரு ஸ்வாக், அவருக்குனே ஒரு இனேட் ஸ்டைல் இருக்குது. ஒரு டிசைனர்லாம் பண்ணலன்னா கூட, ஒரு ஸ்டைலிஸ்ட் இல்லைன்னா கூட, அவர் சும்மா போடுற ட்ரெஸ்ஸே அவரே வாங்கி போடுற ட்ரெஸ் சூப்பராக இருக்கும். அதனால் எனக்கு அவர். அடுத்தது வந்து தளபதி. ஓகே, தென் அஜித் சார், தென் சூர்யா சார். ஓகே, சூப்பர்.
ஸோ ரேப்பிட் ஃபயருக்கு செம்ம ரேப்பிடாகவும் ஆனஸ்டாகவும் ஆன்சர்ஸ் வந்துடுச்சு. இப்போது சில கேள்விகள் இருக்குது, அது ஐ திங்க் நீங்கள் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா தட் வில் மேக் சென்ஸ் அண்ட் ஆட் வேல்யூ டு இட் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள். ஸோ அதை நான் வந்து கேட்குறேன். ஸோ இத்தனை வருஷத்தில் வந்து நிறைய கேள்விகள் நிறைய பேரை வந்து கேட்டிருப்பீங்க, பட் 1 கோடி ரூபாய் கொடு இல்லை எனக்கு இந்த வேலையை விட்டே நம்பிச்சிடு, இந்த ஒரு கேள்வி ஆர் இந்த மாதிரியான கேள்வி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிட்ட சில கேள்விகள் ஆர் ஏதாவது ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி ஒரு கேள்வி? அந்த மாதிரி கேள்விகள்னு எதுவும் இல்லை, அவங்க என்ன கேள்வி கொடுத்தாலும் அதை நான் மாற்றி வேற மாதிரி கேட்டுருவேன். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே நான் கேட்குறது தானே வரப்போகுது, அவங்க வந்து உட்காந்து கேட்க முடியாது இல்லையா, அந்த பாஸ் தேர். ஸோ நான் எப்படினாலும் அதை மாற்றி கேட்டுருவேன். பட் எனக்கு ஏன் அப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா அது வந்து அது ஒரு அது அவங்களோட பர்சனல், அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயம்னா நான் கேட்கவே மாட்டேன். அப்படியும் இன்னொன்று வந்து அது அப்படியெல்லாம் இல்லாத ஒரு சாதாரண கேள்வியாக இருக்கலாம், பட் அது என் கெஸ்ட்டுக்கு அவங்க கொஞ்சம் அவங்க விருப்பப்படலை ஃபார் சம் ரீசன்னா அந்த ரீசனை நான் தெரிஞ்சுக்க விருப்பப்பட மாட்டேன், பட் உடனே அதை நான் மாற்றிடுவேன். என் கெஸ்ட்டோட கம்ஃபர்டபுள் இதுதான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். சரி, இப்ப அதனால ஏதாவது ஒரு டிஆர்பி கம்மி ஆகும், இந்த ஒரு கேள்வி கேட்கறதுனால ஷோட வேல்யூ அதெல்லாம் ஒண்ணுமே கம்மியே ஆகாதுங்க, அதெல்லாம் சும்மா மித், அதெல்லாம் ஒரு இதுதான். இப்ப நாமளே லைக்ஸ் பண்ணா 1000 பேரை வச்சு நாமளே லைக் போட்டா அது அப்புறம் அது என்ன அது ஒரு இதுவா, அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு மித்து தான். நீ சின்சியரா பண்ணா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும் பட் ஆனா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சூப்பர், ஓகே. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் சாலரி எவ்வளவு வாங்கினீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அண்ட் அதுல வந்து உங்களுக்கு நீங்க ஏதாவது வாங்கிட்டு ஒரு பொருள்? என் ஃபர்ஸ்ட்டு சேலரி எவ்வளோன்னு எனக்கு தெரியல, எங்கள் அம்மா கிட்ட தான் அது இருக்குது, அதுக்கு நாங்கள் எந்த பொருளும் நான் அப்படியெல்லாம் எதுவும் வாங்கலை. சரி, ஓகே, விவரம் தெரிஞ்சது. பட் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ திங்க் 1500 ரூபாய் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சேலரி நினைக்கிறேன். ஓகே, ஐ மீன் கொஞ்சம் எனக்காக தெரிஞ்சதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி நிறைய 300 ரூபாய் 700 ரூபாய் அப்படிலாம் வாங்கியிருக்கேன், பட் எனக்கு கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு தெரிஞ்சது 1500 தான் நினைக்கிறேன். நான் எதுவுமே அப்படி எதுவும் வாங்கினது இல்லை, நான் அந்த காசுலாம் வீட்டில் தான் கொடுத்துருவேன். ரொம்ப கொஞ்சம் ஒரு மேஜரானதுக்கு அப்புறம் ஒரு 23-24 அப்புறம் தான் நான் அதுலேருந்து நானாக அந்த அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டு நான் கொஞ்சம் அதை பண்ண ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் அது என்ன வாங்கி சாப்பிடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிடுவோம், எதாவது காசு வந்தால் வா எல்லோரும் காஃபி டே போவோம், இல்லைன்னா அது என்ன ஸ்வீட்டு கடைடா ஒன்று போவோமே, கங்கோத்ரி. ஆ, கங்கோத்ரி ஒன்று இருக்கும், கதவு கூட ஃபுல்லாக திறந்துருக்க மாட்டாங்க. எங்க ஃப்ரெண்டு கதவு திறக்கும், அண்ணா ஏமா இப்பதான் கதவு திறக்கிறோம் இன்னும் போனி, இல்லைன்னா நாங்க வந்து கொஞ்ச நேரம் உள்ள உட்காந்துக்கிறோங்கண்ணா, எங்க ப்ரொஃபஸர் யாரா போனா மாட்டிக்க போறோம், ஏன்னா மணி படம் ஆரம்பிக்க லேட் ஆகும்ல, அதனால காலையில 8 மணியே காலேஜ்ல இருந்து வெளில வந்துட்டு அங்க வாசல்ல உட்காந்து இருப்போம். உங்களுக்காக இப்போ ஒருத்தவங்க ஒரு ஸ்பெஷல் பைட் கொடுத்துருக்காங்க, சோ அவங்க யாருன்னு பாத்துடலாமே. எஸ், gives me so much happiness to see this much deserved recognition coming her way. She's a living example of what one can achieve if you set your mind to it. Loaded with responsibilities, at a very young age she had to battle with life's problems, but she did it with a smile and a determination that can inspire an entire generation of youngsters. As a student, she never skipped her exams and had a very impressive academic record. So much acclaim and fame has come her way, but she has always remained very simple, humble, down to earth, very kind and generous. I have known several occasions when she has gone out of her way to help others in need. I am very proud of her, and I will cherish her as a student always. Congratulations and God bless you, Divya. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான டீச்சரா டக்குன்னு ஏஞ்சிட்டீங்க பார்த்த உடனே. இவங்க வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட் HOD. ஓகே. சோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், நான் யுஜி படிச்சது. சோ என்னோட HOD இவங்க அனாதிஷ் காலேஜ்ல டாக்டர் ஜெயஸ்ரீ பிரபாகர். அண்ட் ஓ மை காட், அவங்க என்னோட லைஃப்ல ஒரு பெரிய ஷி பிளேட் அ ஹியூஜ் ரோல் இன் மை லைஃப். நான் என்னோட டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ்ன்னு சொல்லிடக்கூடாது, பட் அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்காங்க எப்படி வாழணும். ஷி வாஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மீ. அந்த மாதிரி ஒருத்தங்க நான் வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ படிச்சிருக்கேன்னா யூஜியோடு நிறுத்திடலான்னு நினச்ச ஒருத்தினா, பட் இல்லை அதுலேயும் நீ இந்த குரூப் எடுக்காத, இந்த குரூப் எடுத்தால் தான் உனக்கு கரெக்ட் அப்படின்னு என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாத போது அவங்க தான் என்னை கைட் பண்ணாங்க. ஏன்னா ஷீ நோஸ் மீ மோர், அண்ட் அவங்க கைட் பண்ணனால தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன். அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர். ஓகே, அதான் எழுந்திங்க போல டக்குன்னு. பட் மரியாதை ரொம்ப அதிகம், ஸோ அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம் நாங்கள்.
ஸோ காலேஜ் டைம்ல நீங்கள் எப்படி ஒரு ஸ்டார் ஸ்டூடெண்டா லைக் நிறைய பேருக்கு தெரியும்ல உங்களை, ஓகே இவங்க வந்து ஒரு ஆங்கரிங் பண்றாங்க நிறைய பண்றாங்க அது மாதிரி கொஞ்சம் தனியாக பார்ப்பாங்க. நம்ம அப்பவே நான் ரொம்ப ஃபேமஸ் ஜோடியெல்லாம் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் நான் அதை ரொம்ப அவ்வளோலாம் தெரியாது. நான் ஸ்கூல் காலேஜ்லேருந்து வெளில போகும்போது உள்ள வரும்போது ஃபுல்லாக துப்பட்டால கவர் ஃபேஸ் கவர் பண்ணிடுவேன். என்னோட கிளாஸ்ல எல்லாம் அவ்வளோலாம் அப்படியெல்லாம் என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்போ இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எல்லாமே என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கிறது. அண்ட் ஷீ அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும்னா, ரொம்ப டஃப்பான ஒரு டைம், யூனோ நம்மளுடைய கேரக்டர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டஃப்பான டைம் எனக்கு இருந்தபோது, நான் ரொம்ப எனக்குள்ளேயே வச்சுக்கிற ஒரு பர்சன், ரொம்ப ஷேர் பண்ணுறது இல்லைனா ரொம்ப அட்வைஸ், எனக்கு தெரில ஏன் யாருமே எனக்கு பெருசாக அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. இது சொன்னால் கேட்காதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை சொல்கிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியாது, பட் யாருமே எனக்கு பெருசாக அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற தருணத்தில் ரொம்ப அப்படி ஒரு மாதிரி இருந்த ஒரு டைமில் ஒரு ஃபோன் கால் வருது. அண்ட் பல வருஷம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு ஷீ கால்டுவே. ஐ வாஸ் லைக் ஐயோ மேம் கால் பண்ணுறாங்களே, இப்போ வேற ஊர்லாம் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்களே, இப்போ நம்ம என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. ஐ பிக் த கால், அவங்க சொன்னது ஹாய் திவ்யா அப்படின்னாங்க. எஸ் மேம், ஹாய் மேம் அப்படின்னு சொன்னேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் திங் அப்படி சொன்னாங்க. பீப்புள் ஹூ நோ யூ வில் ஹோல்ட் த டார்ச் ஃபார் யூ, அண்ட் பீப்புள் ஹூ டசன்ட் நோ யூ இட் டசன்ட் மேரர் டு யூ. So just keep your head high and walk ahead. அப்படின்னாங்க. அண்ட் அவ்வளோதான், எதுவுமே சொல்ல ஓகே திவ்யா பாய் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் தார தாரையாக எனக்கு கண்ணில் தண்ணி ஊற்றுது. அந்த டைமில் அவங்க கொடுத்த அந்த வார்த்தை, அதுதான் டீச்சர். டீச்சர் கேன் அவங்க வந்து உங்கள் லைஃப்பை வந்து எப்படி மாற்ற முடியும், 360 degrees மாற்ற முடியும். ஷீ சேஞ்ச்ட் இட் ஃபார் மீ 360 degrees. ஸோ அவங்க என்ன சொன்னோம், எனக்கு உன்னை பற்றி தெரியும், வாட்டுக்கு இறங்கி வேலையை பாரு, அவ்வளோதான். அது எங்கிருந்து வந்தது, யாருமே சொல்லாத ஒரு தருணத்தில் அவங்க எனக்கு சொன்னாங்க. அது வந்து எங்கிருந்தோ அவங்க அமெரிக்காவில் இருந்தாங்க அப்போது, அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லணும். அது எவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட், என் ஸ்டூடெண்ட் கஷ்டப்படுறா அவளுக்கு நான் ஃபோன் பண்ணோம், அதுதான் சில விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் சொல்லுவேன், ஸ்ட்ரிக்டா இருப்பேன். லைக் ஓன் அப், உனக்கு வேணும்னா உனக்கு தூங்கணுமா கிளாஸ்ல எந்திரிச்சுன்னு எனக்கு தூங்கணும் மேம் சொல்லு, அந்த தைரியத்தை வளர்த்துக்கோ, அது சொல்லிட்டு ஓன் இட் அப் அண்ட் ஸ்லீப், யூ கேன் டேக் அன் ஆப் இன் மை கிளாஸ், பட் நாளைக்கு நீ அது படிச்சிட்டு ஓகே, யூ கேன் டேக் அன் ஆப், பட் நாளைக்கு நீ அதுக்கான விஷயம் படிச்சுட்டு வந்துடும், இன்னைக்கு நான் எடுக்கிற நோட்ஸ் நீ வாங்கிட்டு ஓகே மேம். அதேமே ஆனால் அவங்க படிச்சுட்டு வருவாங்க. அது அரை தூக்கத்தில் இப்படி உட்காந்து கேட்கறதுக்கு, சி அதை படிக்கிறதுல நம்ம எப்படியோ லாஸ்ட் மினிட்ல தான் உட்காந்து பிள்ளைங்க படிக்க போகுது, அது கிடையாது மேட்டர். உனக்கு ஒன்று வேணும்னா நீ ஒன்று பண்ண போறேன்னா அதோட கான்சிக்வன்சஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேங்கிற அந்த ஓனிங் அப், அந்த ஒரு குவாலிட்டி உனக்கு வரணும், அதுதான் நான் அங்கே சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேனே தவிர, மிச்சத்துலலாம் நான் ரொம்ப GT Holidays presents Galata's DD Fans Festival. Associate sponsor, The Mom Store. Celebrating motherhood. Hospitality partner, Crown Plaza, Chennai.